ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆணி திருமஞ்சனம். இந்த நன்னாள்ல நடராஜ பெருமானை பிரார்த்தித்து ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் இயற்றிய அரியதொரு பாடல் ஸ்ரீ சரண ஸ்ருங்கரஹித நடராஜ ஸ்தோத்திரம் பார்க்கலாம். திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என்பது பொருள். சிவாலயங்களில் நடராஜருக்கு நடத்தப்படும் அபிஷேக விழாக்களில் சிறப்பான விழாக்கள் இரண்டு. ஒன்று மார்கழி திருவாதிரை, மற்றொன்று ஆணி உத்திர நட்சத்திரத்தன்று நடக்கும் ஆணி திருமஞ்சனம். இந்த இரண்டு நாட்களில் மட்டுமே அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும் என்பது சிறப்புக்குரியது. மொத்தம் ஆறு அபிஷேகத்தில் மூன்று அபிஷேகங்கள் திதி அடிப்படையிலும், மூன்று அபிஷேகங்கள் நட்சத்திரங்களின் அடிப்படையிலும் நடைபெறும். சித்திரை திருவோணம், ஆவணி சதுர்தசி, புரட்டாசி சதுர்தசி, மாசி சதுர்தசி ஆகிய நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடத்தப்படும். இந்த ஆணி திருமஞ்சன விழாவை சிதம்பரத்தில் ஆரம்பித்து வைத்தவர் பதஞ்சலி மகரிஷி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஆணி திருமஞ்சனத்தை காண்பதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் என்கிறார்கள் பக்தர்கள். இந்த நன்னாளில் நடராஜரை தரிசித்து அல்லது நடராஜரை மனதில் பிரார்த்தித்து தங்கள் வேண்டுதலை வைக்க வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். மனதில் நினைத்த கோரிக்கைகள் அனைத்து நிறைவேறும் என்கின்றனர் பக்தர்கள். கலையார்வம் மிக்க மாணவர்கள் இன்றைய தினம் அவசியம் நடராஜரை தரிசிக்க வேண்டும். ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் இயற்றிய நடராஜ ஸ்தோத்திரம் சம்பு நடனம் நடேச மகிமா நடேச அஷ்டகம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அது ஏன் அபூர்வமானதொரு பாடல் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆடவல்ல பெருமானாகிய ஸ்ரீமத் நடராஜமூர்த்தி திருநடனம் செய்யக்கூடிய இடத்துலெல்லாம் நந்திதேவர், பிருங்கி முனிவர், வியாகரபாதர், பதஞ்சலி முனிவர் எல்லாருமே இருக்கிறதா ஐதீகம். நாம் அனைவருமே கோவில்ல நடராஜர் சன்னதியில பார்த்திருப்போம். நந்தி தேவருக்கு ரெண்டு கொம்புகள், பிருங்கி முனிவருக்கு மூன்று கால்கள், வியாகரபாதருக்கு நகங்கள் கூட கால்கள் போலவே இருக்கும். ஆனால் ஆதிசேஷனுடைய அம்சமான பதஞ்சலிக்கு கால்களோ கொம்புகளோ இல்ல. ஆக அனைவருமே பதஞ்சலி முனிவரை கேலி பண்றா. அதை கேட்ட பதஞ்சலி முனிவரோ, எனக்கு காதும் கண்ணும் ஒன்றே அப்படின்னு சொல்லி இறைவன் ஆடுறத பார்க்கிற போதே அவருடைய திருவடிகளோட தாள லயத்தையும் நான் உணர்ந்து கொள்றேன், அதற்கு ஏத்தாப்புல கொம்பும் காலும் இல்லாத ஸ்தோத்திரம் ஒண்ணு செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அழகானதொரு ஸ்தோத்திரத்தை பாடினார். அதாவது இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்துல ஆகாரம் ஆகாரம் என்னும் கால் கொண்ட நெடில் எழுத்துக்களும், ஓகாரம் என்னும் கொம்பு கொண்ட எழுத்துக்களும் இல்லாததாக அமைந்துள்ளதா இதனுடைய சிறப்பு. சரணம்னா கால், ஸ்ருங்கம்னா கொம்பு. தனக்கு கொம்பும் காலும் இல்லை என்று கேலி செய்ததால் கொம்பும் காலும் கொண்ட நெடில் எழுத்துக்கள் இல்லாத சிறப்பானதொரு ஸ்ரீ சரண ஸ்ருங்கரஹித நடராஜ ஸ்தோத்திரத்தை நமக்காக படைத்துள்ளார். அந்த ஆடல் வல்ல பெருமான் ஆடுகிற போது அவருடைய திருவடி சதங்கைகள் ஜல 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 ஜலன்னு ஒளி எழுப்புகின்றன. அந்த லயத்துக்கு ஏற்ப பிரம்மாவும் திருமாலும் திமி 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 அப்படின்னு மத்தளம் வாசித்து கைத்தாளம் போடுகின்றனராம். இதை முருகப்பெருமான், கணபதி, நந்தி தேவர், பிருங்கி, பிரம்மா, பதஞ்சலி முனிவர்னு ஒரு பக்தர்கள் வெள்ளமே கூடியிருக்கிறதாம். அது மட்டுமா, பிரம்ம ஞானிகளான சனகாதி முனிவர்கள் கூட அந்த நடனத்துல மயங்கி பெருமான் தாழ் பணிகிறார்களாம். இப்படி தில்லையம்பலத்தில் ஆடும் அருட்கூத்தை நினைந்து நினைந்து ஹிருதயத்தில் துதிப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. நாமும் இந்த நடராஜ ஸ்தோத்திரத்தை பாடி அந்த ஆடல் வல்லானை துதிப்போம். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பதஞ்சலி கிருத நடராஜ ஸ்தோத்திரம். ஸ்ரீ பதஞ்சலி கிருத நடராஜ ஸ்தோத்திரம். சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதம் ஜல ஜலம் ஜலித மஞ்சு கடகம் பதஞ்சலி திருகஞ்சன மனஞ்சன மச்சல பதம் ஜனன பஞ்சனகரம் கதம்பரு சிமம்பர வசம் பர மமம்புத கதம்ப கவிடம்ப ககலம் சிதம்புதி மணிம்புத ஹிருதம்புஜ ரவிம்பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ ஹரம் திரிபுர பஞ்சன மணந்த கிருத கங்கண மகண்ட தயமந்தரஹிதம் விரிஞ்சி சுரசம்ஹதி புரந்தர விசிஞ்சித பதம் தருண சந்திரமகுடம் பரம்பத விகண்டிதயமம்பசித மண்டித தனும் மதன வஞ்சன பரம் சிரந்தன மமும் பிரணவ சஞ்சித நிதிம்பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ அவந்தமகிலம் ஜகதபங்ககுணதுங்கமமதம் திருத விதும் சுரசரித தரங்கணி குறும்பதிலம்பட ஜடம் சமணடம்ப சுகரம்பவஹரம்
சிவம் தச திகந்தர விஜிருபித கரம் கரள சந்திருக சிசும் பசுபதிம் ஹரம் சசி தனஞ்சய பதங்க நயனம் பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ அனந்தன வரத்ன விலசத்கடக கிங்கினி ஜலம் ஜல ஜலம் ஜலரவம் முகுந்த விதிஹஸ்தகத மத்தல லயத்வனி திமித்திமித நர்த்தன பதம் சகுந்தரத பர்ஹிரத நந்திமுக பிருங்கிரிட்டி சங்க நிகடம் சனந்த சனக பிரமுக வந்தித பதம் பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ அனந்த மகசம் த்ரிதஷ வந்திய சரணம் முனி ஹிருதந்தர வசந்த மமலம் கபந்த வியதிந்த்வவ நிகந்தவ ஹவன்ஹிம கபந்துர விபஞ்சுவ புஷம் அனந்த விபவம் த்ரிஜகந்தர மணிம் த்ரிநயனம் த்ரிபுரகண்டன பரம் சனந்த முனி வந்தித பதம் சகருணம் பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ அச்சிந்தியமளிவிருந்தருச்சிபந்துரகலம் குறித குந்தனி குறும்பதவளம் முகுந்த சுரவிருந்தபலகந்திருக்கிருதவந்தனலசந்தமகி குண்டலதரம் அகம்பமனுகம்பிதரதிம் சுஜனமங்களநிதிம் கஜஹரம் பசுபதிம் தனஞ்சயனுதம் பிரணதரஞ்சன பரம்பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ பரம் சுரவரம் புரஹரம் பசுபதிம் ஜனிததந்திமுகஷண்முகமமும் மிருடம் கனகபிங்களஜடம் சனகபங்கஜரவிம் சுமணசம் ஹிமருச்சிம் அசங்கமணசம் ஜலதிஜன்மகரளம் கவளயந்தமதுலம் குணநிதிம் சனந்தவரதம் ஷமிதமிந்துவதனம் பரசிதம்பரநடம் ஹிருதி பஜ அஜம் க்ஷிதிரதம் புஜக புங்கவ குணம் கனக ஷிங்கிதனுஷம் கரல சத் குரங்க பிரதுடங்க பரஷும் ருச்சிர குங்கும ருச்சிம் டமருகம் ச தததமம் முகுந்த விஷிகம் நமத வந்திய பலதம் நிகம விருந்த துரகம் நிருபமம் சசண்டிகமமும் ஜடிதி சம்ஹிருத புரம் பரசிதம்பர நடம் ஹிருதி பஜ அனங்க பரிபந்தி நமஜம் க்ஷிதி துரந்தர மலம் கருணயந்தமகிலம் ஜ்வலந்த மணலம் தததமந்த கரிபும் சததமிந்திர சுரவந்தித பதம் உதஞ்சதரவிந்த குலபந்துஷத பிம்பருச்சி சம்ஹதி சுகந்திவ புஷம் பதஞ்சலினுதம் பிரணவ பஞ்சர சுகம் பரசிதம்பர நடம் ஹிருதி பஜ இதிஸ்தவ மமும் புஜக புங்கவ க்ருதம் ப்ரதிதினம் படதி யஃ க்ருதமுகஹ சதஃப் பிரபு பதத்விதய தர்ஷன பதம் சுலலிதம் சரண ஶ்ருங்கரஹிதம் சரஃப் பிரபவ சம்பவ ஹரித்பதி ஹரிப்ரமுக திவ்யனுத ஶங்கர பதம் சகச்சதி பரம் நது ஜனுர்ஜல நிதிம் பரம துக்க ஜனகம் துரிததம் இதி ஸ்ரீ பதஞ்சலி முனி பிரணீதம் சரண ஶ்ருங்கரஹித நடராஜ ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த நன்னாளில் அனைவரும் தவறாமல் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து ஆடல் வல்லானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். நமஸ்காரம்.